கால்வாய் வெட்டும் பணியில் NLC நிறுவனம் ஈடுபட்டதை எதிர்த்த வழக்கில் வரும் 6ஆம் தேதிக்குள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் வளையமாதேவி பகுதியில் விளைநிலங்களில் நெற்பயிர்களை அழித்து கால்வாய் வெட்டும் பணியில் NLC நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இதனை எதிர்த்து முருகன் என்பவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரன் வழக்கறிஞர் பாலு 1 ஏக்கருக்கு 60 மூட்டைகள் கிடைக்கும் என்பதால் ஏக்கருக்கு 80,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் விவசாயிகளை முன்னிறுத்தி பாலு அரசியல் செய்வதாக அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதனையடுத்து ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு தருவதாக NLC உறுதியளித்தது. NLC மற்றும் விவசாயிகள் என இருதரப்பிலும் தவறு இருப்பதாக கூறிய நீதிபதி வரும் 6ஆம் தேதிக்குள் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்கியதை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் அறுவடைக்கு பின் நிலங்களை விவசாயிகள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் போலீசார் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. உத்தரவையடுத்து இழப்பீடு தொகை சிறப்பு வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் NLC தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.